TFL. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ளேவர் செக்மெண்ட்ல நாம பார்க்க போற ரெசிபி சத்துமாவு தாங்க. வாங்க, சத்துமாவு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை 1 கப், பாசிப்பயிறு 1 கப், கொண்டக்கடலை, இதில் வந்து கம்பு, சோளம், கேழ்வரகு 3 இருக்குது 1 கப். அதுக்கப்புறம் சென்னா, ஏலக்காய் 10-12 இருக்குது, அரிசி 1 கப், புழுங்கல் அரிசி, வேர்க்கடலை வறுத்தது அது 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், மக்காச்சோளம் காஞ்சது இது 1 கப், நாட்டு ஜவ்வரிசி அது 1 கப், பாதாம் பருப்பு, முந்திரி தேவையான அளவு. சத்துமாவுக்கு நாம் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தாங்க எடுத்துக்கணும். கேஷ்யூ பாதாம் மட்டும் நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இந்த சத்துமாவில் போடுற இன்க்ரீடியன்ஸில் மெயினாக இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரவுட் பண்ணணுங்க. என்னெல்லாம் அப்படின்னா, பாசிப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளைக்கொண்டக்கடலை, கம்பு, சோளம், கேழ்வரகு, கோதுமை. இப்போ நாம் ஸ்ப்ரவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நாம் இதை வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கம்பு, சோளம், கேழ்வரகு இது 3 சேர்த்து தண்ணியில் ஊற வைக்கணும். கோதுமையை தனியாக தண்ணியில் ஊற வைக்கணும். பாசிப்பயிரை தனியாக ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளைக்கொண்டக்கடலை இது 2 தனியாக ஊற வைக்கணும். இது 4 8 தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு, இப்போ காலையில் நாம் ஊற வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வந்து நல்லா இதை வாஷ் பண்ணி ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காட்டன் துணியில் இதை தனித்தனியாக வந்து நாம் வந்து மூட்டை கட்டி வைக்கணுங்க. ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ இது மாதிரி மூட்டை கட்டி வச்சுட்டு, இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வந்து வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ஜல்லடியோ இல்லாட்டி ஏதாவது ஏர் வென்டிலேஷன் போகிற மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சு நாம் இதை மூடணுங்க. இதை வந்து நாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை திறந்து பார்த்து, ஒருவேளை காட்டன் துணி நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அது மேலே நாம் அப்பப்போ தண்ணி தெளித்து விடணும். ஸோ நெக்ஸ்ட் ஹோல் டே வந்து நாம் திறந்து பார்த்து அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டு அதை க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கணுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கும். அது வரைக்கும் அந்த மூட்டையை பிரித்து பார்க்கக்கூடாது, மேலே தண்ணி தெளித்து மூடி விட்டுடுங்க. ஆல்ரெடி வெட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க, நீங்கள் இன்னும் தண்ணி தெளிக்க வேணாம். அது ட்ரை ஆனால் மட்டும் நீங்கள் தண்ணி தெளித்து விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலையோ இல்லை நிழல்லையோ அது நல்லா உலர்த்தி நல்லா அது வந்து நல்லா காயணும். அது காயறதுக்கு வந்து 1 இல்லை 2 டைம் எடுக்கும். நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா 2 குள்ளே காஞ்சிடும். இதை வந்து நீங்கள் சேர்க்காதீங்க, தனித்தனியாக தான் நாம் வைக்கணும். ஏன்னா வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வறுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நம்ம வறுக்கும் போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறதுனால ஒவ்வொரு டெம்பரேச்சரில் தான் அது வறுப்படும். ஸோ இந்த 4 ஐட்டமும் தனித்தனியாக வச்சு தனித்தனியாக நம்ம வறுக்க போகிறோங்க. ஸோ ஸ்ப்ரவுட் பண்ணி இது முடித்த பிறகு நம்ம வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேங்க. இப்போ வந்து நாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வறுக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் வறுப்படுங்க. இப்போ சின்னதாக இருக்க தானியங்கள் சீக்கிரமாக வறுப்பட்டுடும், பெரிய தானியங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வறுப்படுறதுக்கு. இது இவ்வளோ நேரம் தான் வறுக்கணும் அப்படின்னு கணக்கில்லைங்க. அது வறுப்படுற ஸ்மெல் வர வரைக்கும் நாம் அதை வறுக்கணும். ஒருவேளை அது சரியாக வறுப்படாமல் இருந்தாலும் ஒரு கவலையும் இல்லைங்க. ஏன்னா நாம் இது பவுடர் ஆக்கின பிறகு திரும்பவும் நாம் இதை அடுப்பில் வச்சு நல்லா இதை கொதிக்க வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது சரியாக வறுப்பட்டுச்சுனான் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் கோதுமையை வறுத்துக்கலாங்க. கோதுமையை வந்து நாம் வறுக்கும்போது ஒரு 10 ஆகும். நீங்கள் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும்போது ஒரு 10 கழித்து உங்களுக்கு வந்து அந்த வறுப்படுற ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வர டைமில் நாம் இதை எடுத்துட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நாம் கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளைக்கொண்டக்கடலையும் வறுத்துக்கலாம். இது வந்து பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இது வறுத்துக்கோங்க. இது ஒரு 10 அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த வறுப்படுற ஸ்மெல் வரும். அந்த டைமில் இதை நாம் ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ கம்பு, சோளம், கேழ்வரகு இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுடும். அதனால் ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் வந்து தீஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நாம் வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாசிப்பயிரை இப்போ வறுத்துக்கலாங்க. பாசிப்பயிரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, இது கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு அந்த வந்து வறுப்படுற ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நாம் இதை வறுத்து முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம மக்காச்சோளத்தை வறுத்துக்கலாம்.
மக்காச்சோளம் வந்து அது பட்டு பட்டுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் வரும். அது வரைக்கும் மக்காச்சோளத்தை நீங்கள் நல்லா வறுக்கணும். இது ரொம்ப முக்கியம். மக்காச்சோளம் வந்து நல்லா வறுப்படணும். இப்போ நீங்கள் பாப்கார்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வெடிச்சு வரும் அது மாதிரியே மக்காச்சோளம் வந்து நீங்கள் ஒரு 10 minutes நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் வந்து பாப்கார்ன் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் மக்காச்சோளத்தை வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பை இப்போ வறுத்துக்கலாம். பாதாம் வந்து லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் வறுக்கிறோம். அடுத்தது நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியும் லைட்டாக வறுத்தா போதுங்க. அப்புறம் நம்ம பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் ஆல்ரெடி உங்களுக்கு வறுக்கடலை தான், அதனால் சும்மா ஒரு 2 minutes பொட்டுக்கடலை வறுத்தா போதும். இப்போ நாம் அரிசியை வறுத்துக்கலாம். இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசி. உங்ககிட்ட ஒருவேளை கைக்கூத்தல் அரிசி இருந்தால் நீங்கள் அந்த அரிசி கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இந்த அரிசி வந்து லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் ஒரு 10 minutes இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இது ஆல்ரெடி வறுத்தது தான், இதையும் ஒரு 2 minutes வச்சு நாம் வறுத்துக்கலாம். கடைசியாக ஜவ்வரிசி. ஜவ்வரிசியும் வந்து நாம் வந்து வானலியில் வறுக்கும்போது உங்களுக்கு பட்டு பட்டு அப்படின்னு வெடிக்கிற மாதிரி சத்தம் வரும். அது வரைக்கும் நாம் ஜவ்வரிசியை வந்து வானலியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. இது வறுத்த பிறகு வந்து ஒரு காட்டன் துணியில் இதை எல்லாத்தையும் வந்து வறுக்க வறுக்க ஒவ்வொன்றா வந்து நல்லா ஃபேன் காற்று கீழே வந்து அது நல்லா ஆற வச்சு விட்டுடுங்க. இது வந்து சூடாக அப்படியே வச்சு கப்புன்னு மூடக்கூடாது. இது நல்லா ஆறின பிறகு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து நாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அரைக்கிற மாவு அரைக்கிற மில்லை எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இதை நைஸாக அரைச்சி கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். சத்துமாவுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் மாவு மில்லை கொடுத்து நைஸாக இதை அரைச்சிட்டு கொண்டு வந்தாச்சுங்க. இது வந்து பனங்கல்கண்டு. பனங்கல்கண்டு வெளியே உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்கும், இல்லைன்னா பனங்கல்கண்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் இது மாதிரி நைஸாக பவுடர் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சத்துமாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பூன் நிறைய கோபுரமாகவே எடுத்துக்கலாங்க. இது ஒரு டம்ளர் தண்ணி இதில் இது மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நாம் அடுப்பில் வச்சு ஒரு 15 minutes சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ 5 minutes ஆச்சுங்க. நீங்கள் வந்து இதை சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 10 minutes வச்சு நீங்கள் அடுப்பில் வந்து சிம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு 10 minutes வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். இது இப்போ சத்துமாவு பார்த்திங்கன்னா முன்ன விட இப்போ நல்லா திக்காக இருக்குங்க. 15 minutes ஆச்சு. இப்போ வந்து 1/4 டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் பனங்கல்கண்டு. இது ஒரு கொதி வந்தால் போதுங்க. நம்மளுடைய ஹெல்த்தி சத்துமாவு ரெடிங்க. நான் வந்து இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணலாம். 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் சத்துமாவு போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அதில் வந்து பனங்கல்கண்டு சேர்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக இது மாதிரி சத்துமாவு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.